விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். Visit India's first walkthrough tunnel aquarium, VGP Marine Kingdom, today. Bigg Boss 6 la vandu Janany mattum Dhanalakshmi aagiyor sende ellaruma nange Shivin Mandela mudi mulaikuma appdinu or periya series ana discussion la ponaanga. இது நிறைய திருநங்கை மனசை வந்து பாதிச்சிச்சு. ஏன்னா இவ்வளோ கீழ்த்தனமாக கேவலமாக இந்த புரிதல் கூட இல்லாமல் அறிவு கட்டத்தனமாக இருப்பாங்களேன்னு அதில். சரி, அந்த பொண்ணுங்களை நான் கேட்குறேன், சிவனை விமர்சிக்கிறீங்க, ஒரு திருநங்கை அப்பாவி திருநங்கை வந்திருக்கா விமர்சிக்கிறீங்க, முடி வளருமா அவங்க ஆம்பளையா பொம்பளையான்னு. உள்ள லிப் ஃபில்லர் ஒன்று வந்திருக்கு, அது உதடிங்க இவ்வளோ பெருசாக இருக்குன்னு கேட்டிங்களா? உள்ள எத்தனை ஒயிட்னிங் இன்ஜெக்ஷன் இருக்குது, இப்போ கூட மைனா நந்தினி இறக்கி விட்ருக்காங்க. அவங்க எப்படி வெள்ளையானாங்க, என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு உங்களால் ஓப்பனாக பேச முடியுமா? பேச மாட்டீங்க தானே. ஒரு பாடி பில்டர் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் மேக்கப்பில் தான் வந்து உட்காந்துருக்காரு, அவரே ஆம்பளையாக இருந்துட்டு மேக்கப் போடுறான்னு கேட்குறீங்களா? திருநங்கையை மட்டும் உங்களுக்கு நான் ஊருகாவா? மற்றவங்களை பற்றி பேசுறது நாகரிகம் இல்லைன்னு கருதுற நீங்கள் எங்கள் சமுதாயத்தை மட்டும் பற்றி எப்படி ஈஸியாக அப்படி சர்வசாதாரண அதை நாயங்க மாதிரியும் தெருவில் இருக்கிற ஒரு மிருக மாதிரியும் பேசிட்டு போகிறீங்க? இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். பிக் பாஸ் சீசன் 6 வீட்டுக்குள்ள ஒன் ஆஃப் தி கண்டெஸ்டண்டா உள்ள வந்தவங்க தான் திருநங்கையான சிவன். ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்குமே இந்த வீட்டுக்குள்ள சர்வைவ் பண்ணினோம் அப்படின்னா எல்லா விதமான அவமானங்களை அவங்க கடந்து வந்துதான் ஆகணும். எல்லாத்தையும் தாண்டி அவங்க ரொம்ப போல்டா இருக்காங்க அப்படின்னு தான் மக்களோட கருத்துக்களாவே இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சிவனுக்கு திருநங்கையா இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் எப்படி முடி முளைச்சிருக்கும், இதெல்லாம் ஒரிஜினல் ஹேர் தானா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கமெண்ட் மாதிரி தான் ஆரம்பத்துல தனலட்சுமி அண்ட் ஜனனி இவங்களுக்குள்ள டிஸ்கஷனாவே போய்கிட்டு இருந்துச்சு. லிட்டரலி இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிட போது, இதை பத்தி எல்லாம் ஏன் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தனுஜா சிங்கம் அப்படிங்கிற ஒரு திருநங்கை இப்ப அவங்களோட சைட்ல இருந்து கண்டனம் தெரிவிச்ச வீடியோவை அப்லோட் பண்ணிருக்காங்க. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஜனனியோ தனலட்சுமியோ ரொம்ப சீரியஸா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா ஆரம்ப காலகட்டத்துல. சிவன் வந்து ஒரு திருநங்கை அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்களுக்கு எப்படி முடி வளர்ந்துருக்கோ, அவங்க எப்படி டோட்டலா இப்படி பெண் மாதிரி தோற்றம் அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கொச்சப்படுத்துற மாதிரி இந்த விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது திருநங்கைகள்னா அப்படிதான் அப்படிங்கறது ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? நாங்க மட்டும்தான் அவங்களுக்கு இலக்காரமா போயிட்டோமா? பெண்களும் சரி ஆண்களும் சரி, ஒரு பெண்மணி வந்து ஒரு லிப்ஸ் பெருசாக்குறதுக்காக என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு உள்ள மைனானந்தினி கூட தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்களுமே ஆரம்ப காலகட்டத்தில் டார்க் ஸ்கின்னோட தான் அவங்க இருந்தாங்க, பட் திடீர்னு எப்படி அவங்க ஒயிட் ஆனாங்க? இதுக்கு ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுத்திருப்பாங்களே, அதை பத்தி ஏன் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ஒரு பாடி பில்டருமே வந்திருக்காங்க. அந்த பாடி பில்டர் டெய்லி வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு அவர் அழகா காட்டிக்கிட்டே இருக்காரு. இப்படி எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆம்பளை ஏன் மேக்கப் போடுறாங்க அப்படின்னு நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அதே திருநங்கைகள் செஞ்சா அது தப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கு மக்கள் சைட்ல இருந்துமே பெரும் மாறுதல் கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஜனனி அண்ட் தனலட்சுமி சிவனுக்கு எப்படி முடி முளைச்சிருக்கும் அப்படிங்கிற டிஸ்கஷனை பத்தி, இது ஒரு டாபிக்கா எடுத்து பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, today.